கடற்கரை ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், நாளை முதல் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். மதன், விவரங்கள். நந்தா, ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக ஊழியர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்த போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என சென்னையை சேர்ந்த சரவணன் மற்றும் ஏழுமலை ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவை பார்க்கும்போது, அதாவது ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை தொடர்பாக தற்போது டான்ஜெட்கோ நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த வேலைநிறுத்த போராட்டம் சட்டவிரோதம் என்று தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் பொதுமக்களுடைய பாதிப்பு, டான்ஜெட்கோவின் நிதிநிலை, எதிர்வரும் பொங்கல் பண்டிகை கருத்தில் கொள்ளாமல் இந்த போராட்டம் தொழில்துறை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த போராட்டத்துக்கு தடை விதிக்காவிட்டால் சமுதாயம் ஸ்தம்பித்து விடும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுதான் இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி அவர் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அதாவது தொழில் தகராறு சட்டத்தின்படி சமரச பேச்சுவார்த்தை துவங்கிய பிறகு வேலைநிறுத்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்க முடியாது என்று தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் இந்த போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், சட்டத்தின்படி வேலைநிறுத்த போராட்டத்துக்கு 6 வாரங்கள் முன்கூட்டியே அறிவிக்கை அல்லது வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவித்தார். தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் மின்வாரிய ஊழியர்கள் சங்கங்களின் கோரிக்கை தொடர்பாக இன்று காலை பேச்சுவார்த்தை துவங்கி உள்ளதாகவும், இது குறித்த அறிவிப்பை கடந்த 5 வேலைநிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்தது சட்டவிரோதம் என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. மேலும் மின்வாரிய ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டால் ஆவின் பால் விநியோகம், மருத்துவமனைகள் செயல்பாடுகள், பள்ளி கல்லூரிய செயல்பாடுகள் பாதிக்கப்படும் என்பதால் இந்த வேலைநிறுத்த போராட்டம் தடை விதிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதம் ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள், மின்வாரிய ஊழியர்கள் தொழிற்சங்கம் நாளை அழைப்பு விடுத்துள்ள வேலைநிறுத்தத்தால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கக்கூடும் என்றால், இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் நேரத்தில் அதன் முடிவுகளை தெரிந்து கொள்ளாமலேயே வேலைநிறுத்தம் செய்ய முடியாது என்று தெரிவித்து இந்த வேலைநிறுத்தத்திற்கு தடை விதித்து உத்தரவிட்டார்கள். மேலும் இந்த ஒரு உத்தரவை, நீதிமன்றத்தின் உத்தரவை உடனடியாக அனைத்து தரப்பினருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நன்றி. நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.